ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமைப்பெண் மீடியா. நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் உணவு பழக்க வழக்கங்களும் தான் உடல் நலத்தை தீர்மானிக்கும். மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் உணவு தான் முதன்மையானது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிப்பட்ட உணவை தகுந்த நேரத்தில் சரியான அளவோடு சாப்பிட்டோன்னா தான் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். இன்னைக்கு இருக்க வேகமான வாழ்க்கை ஓட்டத்தில் யாருக்குமே சத்து நிறைஞ்ச உணவை பக்குவமாக சமைச்சு சாப்பிட்றதுக்கான நேரம் கிடைக்கிறதே இல்லை. இதனால் நிறைய பேர் துரித உணவுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை தான் விரும்புகிறோம். நேரம் இல்லைன்றது பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமானதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். ஒரு நாளைக்கு மூணு வேளையும் தவறாமல் சாப்பிட்றத கடைபிடிக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் உணவை தான் மருந்தாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது கம்பு, திணை, ராகி, சோளம் இது மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே குளுக்கோஸ் கம்மியாக இருந்தனால சர்க்கரை வியாதிங்கிறதே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம அதிகமாக பாலிஷ் பண்ண அரிசியை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மருந்தே உணவுன்ற நிலையில் நிற்கிறோம். அதனால் நம்ம ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னா ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை கடைபிடிக்கணும். அதுக்காக நம்ம புதுமை பெண் மீடியாவில் உணவை மருந்து அப்படின்ற தலைப்பில் வரக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.